நெரிச்சீகை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இறுதி நாள் வந்தாச்சு என்று நாம் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர்கள் மன்றாடுங்க, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, ஆண்டவர்கள் கேளுங்க. ஆண்டவரே, உண்மையுள்ள ஊழியர்களை அனுப்பும் ஐயா, அறுவடைகளோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று நீ சொல்லி இருக்கிறீரே. வல்லமை வாய்ந்த ஊழியர்கள், சக்தி வாய்ந்த ஊழியர்களை நீ அனுப்பும். ஆண்டவரே, உண்மையுள்ள ஊழியர்களை, பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியர்களை, பரிசுத்தாவின் கனிகளாலும் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்ட ஏராளம் ஏராளம் ஊழியர்களை அனுப்பித்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்க. பாரம்பரியத்திற்கும் பக்தி மார்க்கங்களுக்கும் சபைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படணும். அதுக்குரியவர்களே, உண்மையுள்ள ஊழியர்கள் சபைகளையும் பாரம்பரியங்களையும் பக்தி மார்க்கங்களையும் கடந்து நிற்கக்கூடியவர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவருக்கு மன்றாடுங்க. நீங்கள் ஜெபம் செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் வலிமையான ஊழியர்களை எடுத்து நிறுத்துவார். ஏராளமான மக்கள் இன்னைக்கு பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஏராளமான மக்கள் பக்தி மார்க்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஏராளமான மக்கள் அவரவர் சபைகளை கட்டி எழுப்புவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இவைகளை எதுவுமே உன்னை கண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். ஆகவே இவைகளை கடந்து நிற்கிற
இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களே, மண்டி எட்டிய தேவன் இடத்துல மன்றாடு. அப்பா, என்னை உண்மையுள்ள ஊழியக்காரனாக மாற்று, என்னை பரிசுத்தாவியனால் அபிஷேகம் செய், ஜீவனுள்ள நாளெல்லாம் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை நஷ்டம் வந்தாலும் உனக்காக ஜீவனை கொடுக்கிற வல்லமை எனக்கு காலம் ஐயா என்று சொல்லி ஆமென் 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 ப்ரேஸ் தி லார்ட்